வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா, சிறுதானிய சமையல் தான் பார்க்க போகிறோம். வரகரிசியில் இட்லி தோசையும், இன்னொன்று வரகரிசி கிச்சடி. ஸோ ரெண்டுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். டயாபெட்டிக்காக இருக்கிறவங்க தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஸோ வாங்க, அந்த அருமையான வரகு கிச்சடியும் இட்லி தோசையும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எடுத்துக்கலாம், இதில் பார்த்திங்கன்னா வரகரிசி 2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ 2 கப் அளவுக்கு காட்டியான அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி காட்டியான அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வேறு எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌன் ரைஸ், மட்டை அரிசி, கேரளா ரைஸ், இந்த மாதிரி பழுப்பு அரிசி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாதாரண இட்லி அரிசி கூட 2 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா 3 தடவை கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா 2-3 தடவை கழுவிட்டேன். தண்ணி வந்து நல்லா கிளியராக வர அளவுக்கு கழுவிக்கோங்க. ஏன்னா வரகரிசியில் வந்து கலங்கள் அழுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நல்லா தண்ணி கிளியராக வர அளவுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் தண்ணி ஊற்றி அலச முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அலசிக்கோங்க. அந்தளவுக்கு தண்ணி வந்து நல்லா கிளியராக இருக்கணும். இப்போ இது வந்து நல்லா 1-2 மணி நேரம் ஊறட்டு. ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நான் கொஞ்சமாக போட்டதுனால மிக்ஸியில் போட்டிருக்கேன் 2 பேட்சாக. நீங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா கிரைண்டரில் கூட போட்டுக்கலாம். இப்போ இது வந்து 1-8 மணி நேரம் புளிக்கட்டும். புளித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மாவு புளிச்சிருச்சு, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அருமையாக வந்திருக்குது. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு அடித்து மிக்ஸ் பண்ணுவேன்னா லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நல்லா சூப்பராக புளிச்சு வந்திருக்கு மாவு. இது வந்து இட்லியாகவும் ஊற்றிக்கலாம், தோசையாகவும் ஊற்றிக்கலாம். நீங்கள் பணியாரம் கூட இதை செஞ்சுக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். நம்ம வந்து ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம், வெங்காய சட்னி. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 வரமிளகாய் வந்து காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். அது கூடவே 3 வந்து குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எது வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வரமிளகாய் நல்லா வறுபட்டு எடுத்துடலாம். இப்போ அதே நிலையில் நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு, இது வந்து 1/20 சின்ன வெங்காயம் இருக்கும், அதே மாதிரி நல்லா 1/10 பூண்டு பருப்பு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதக்குனீங்கன்னா போதும். இப்போ வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. மீடியம் சைஸாக 2 தக்காளி, ரொம்ப பொடியாக கட் பண்ண வேணாம், பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு அமர்த்திடலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, 2 வரமிளகாய், பெருங்காயம் போட்டு தாளித்ததை அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் அந்த எண்ணெய் தடவுன தட்டில் தான் ஊற்ற போகிறேன். நீங்கள் துணி போட்டு ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன், இட்லியும் ஊற்றி காமிக்கிறேன். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இது நீங்கள் ஊத்தப்பமாக கூட ஊற்றிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஊத்தப்பமாக ஊற்றுறதுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், தோசை நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு வந்துடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ நமக்கு 2வது ஊற்றின தோசையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இட்லியுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இட்லி. நான் வந்து எண்ணெய் தடவை தான் ஊற்றியிருக்கேன். நீங்கள் துணியிலையும் ஊற்றிக்கலாம், நல்லா அருமையாக வரும்.
தோசையும் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு, அதுக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு கப்பு வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கப் எடுத்திருக்கேன், இது வந்து மெஷரிங் கப்பில் கால் கப்பு இருக்கும் இல்லையா, அந்த அளவு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்லாம், தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிட்லாம். இப்போ இது வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்க அரிசி பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் வரகரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். கால் கப் அளவுக்கு மசூர் தால் எடுத்துக்கலாம். இது கிடச்சிச்சின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து மசூர் தால்னு கேட்டிங்கனாலே கிடைக்கும், கிடைச்சா யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் அரை கப்பாக துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். பருப்பு ஐட்டம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே சேர்த்து ஒரு கப் அளவு வருது. ஒரு கப் அளவுக்கு வரகரிசி, ஒரு கப் அளவுக்கு பருப்பு, மொத்தம் ரெண்டு கப்பு. ரெண்டு கப்புக்கு எட்டு கப்பு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ எட்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். இது வந்து நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் வந்து தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெயும் விட்டுக்கலாம். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைன்னா எண்ணெயில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸாக பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நான் வந்து டைம் இல்லாதனால பெரிய வெங்காயம் வந்து நறுக்கியிருக்கேன். சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து நல்லா இன்சுலின் வந்து அதிகரிக்கும், அதனால் சின்ன வெங்காயம் பயன்படுத்துறது தான் நல்லது. இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாயம், நல்லா பெரிய பச்சை மிளகாயம் மூணு எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, சிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பூண்டு வந்து நச்சு வச்சதாக சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு மூணு பல் பூண்டு வந்து நச்சு வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இதில் பொடியாக நறுக்குனா இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தான், ஒரு கால் டீஸ்பூன் போல் இருக்கும். அது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். இதுவுமே உங்களுக்கு வந்து இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்கும். பூண்டும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும், சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இது நல்லா வதக்கியாச்சு. இதில் மீடியம் சைஸாக ஒரே ஒரு தக்காளி புளியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருந்தா இந்த அரிசியும் பருப்பையும் அப்படியே சேர்த்துக்கலாம், தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே வந்து எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுட்டோம், அதனால் அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ எந்தளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் சிறுதானியங்கள் வந்து எப்பயுமே ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்தாச்சு. இப்போ மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் என்ன ஹெல்த்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இதில் காய்கறிகள் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். பட்டாணி, காலிஃப்ளவரு, அப்புறம் சொரக்காய், சவுச்சவ், இந்த மாதிரி காய்கறிகள் வந்து சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் சேர்க்கலாம், முருங்கைக்காய் சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ளைனாக தான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அஞ்சு விசில் விட்டு ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இதை விட உங்களுக்கு இன்னும் நல்லா ஒரு தள தளன்னு குழைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொதிக்கிற தண்ணி வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே தள தளன்னு வந்துடும். இது நேரம் ஆக ஆக அப்படியே நல்லா கெட்டியாகிட்டே வரும். ஏன்னா பருப்பு வேறு இருக்குது, சிறுதானியங்கள் வந்து எப்பயுமே தண்ணியை வந்து உறிஞ்சிட்டே இருக்கும், நல்லா உதிரி உதிரியாக வந்துடும், நிறைய தண்ணி இழுக்கும். அதனால் தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிட்லாம். ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா
லஞ்சுக்கு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கும் கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இது வந்து நிறையவும் சாப்பிட முடியாது, பருப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். இதோட சைடிஷாக நீங்கள் ஒரு முட்டை இல்லை ஏதாவது ஒரு வறுவல் கூட வச்சு சாப்பிடலாம். அருமையான ரெசிபி, செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.